ஹாய் எவ்ரிவான். பவர் ஆஃப் ஃபர்கிவ்னஸ், மன்னிக்கிறதுல இருக்கிற பவர், இது நம்ம பார்க்க போகிறோம். மற்றவங்களை மன்னிக்கிறதுல ஒரு பவர் இருக்குங்க, உங்களுக்கு அது தெரியுமா? தேவனுடைய வசனம் இப்படி சொல்லுகிறது, நான் உங்களை மன்னிக்கிறது போல் நீங்களும் என்ன பண்ணணுமா, மற்றவங்களை மன்னியுங்கள்னு போட்டிருக்கு. என்னதான் கடவுள் நம்மளை மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறாரா? எப்போ? டெய்லி டெய்லி. ஏன்? நம்ம அவ்வளோ பெர்ஃபெக்டான பர்சனா? இல்லை இல்லை, தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆனாலும் நமக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்குறாரு. ஏன் கொடுக்குறாருன்னா, அவர் நம்மளை மன்னிக்கிறவராக இருக்கிறாராம். அதே போல் நம்மளை சொல்கிறாரு, நான் உன்னை மன்னிக்கிறதுனா நீ என்ன பண்ணணும், உன்னை சுற்றி இருக்கிற பர்சன் யாராக இருந்தாலும் அவங்க தப்பு பண்ணாத ஒரு ஹியூ, ஒரு ரோபோவை நம்ம பக்கத்தில் வச்சுருந்தா தான் என்ன பண்ணாது, தப்பு பண்ணுறதுக்கு சான்சஸ் கம்மி. ஆனால் மனுஷங்கன்னு இருக்கும்போது கண்டிப்பாக தப்பு பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் தேவன் நமக்கு எதிர்பார்க்குற காரியம் என்னென்னா, ஃபர்கிவ்னஸ். இந்த ஃபர்கிவ்னஸ் வச்சு ஒரே ஒரு சின்ன இது சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ணாடி வந்து இருந்துட்டுருக்கு வச்சுக்கோங்களேன், அந்த கண்ணாடியை கீழே போட்டு அது உடஞ்சிருச்சு, ரெண்டாக உடஞ்சிருச்சு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ரெண்டாக உடஞ்சதை நான் வந்து ஒட்ட வைக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய வந்துருச்சு இல்லையா, என்னென்னமோ போட்டு என்னால் அதை ஒட்ட வைக்க முடியும். அந்த க்ளூ போட்டால் ஒட்டிக்கும், என்ன தான் ஒட்டினாலும் அதோடைய அந்த கிராக்கு தெரியும்ல, அது பார்க்கும்போது அது விசிபிளாக தெரியும்ல. ஆனால் பவர் ஆஃப் ஃபர்கிவ்னஸ்கில் இருக்கிறது, அந்த மன்னிக்கிறதுல இருக்கிற பவர் என்ன தெரியுமாங்க, அது உடஞ்சி போன அந்த கண்ணாடி ஒட்டினா திரும்பி பழையபடியே இருக்குது. அது எப்படிங்க? அது முடியும். அதுதான் மன்னிக்கிறதுன்றது. கணவன் மனைவியாக இருக்கலாம், உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை பெற்றோர்கள் நீங்களும் உங்கள் பொண்ணாக இருக்கலாம், உங்கள் பையனாக இருக்கலாம், இல்லை நீங்களும் உங்கள் மதர் இன் லாவாக இருக்கலாம், நீங்களும் உங்கள் அம்மா அப்பாவாக இருக்கலாம், நீங்களும் எந்த உறவாக அவங்க மேனேஜராக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம், எந்த உறவு வேணால் எடுத்துக்கோங்க, அந்த உறவுக்குள்ளே ஒரு விரிசலை பார்க்குறீங்களா, அது உடஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? அப்படிப்பட்ட ஒரு உறவை அதே பர்சன் கூட நீங்கள் திரும்பி ஒட்ட வைக்க முடியும். இது முடியவே முடியாதுன்னு நினச்ச அந்த உறவை உங்களால் ஒட்ட வைக்க முடியும். எப்போ அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னு நினச்சிங்கன்னா அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்குறதன் மூலயமாக ஒட்ட வைக்க முடியும். இல்லை அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு நினச்சிட்டிங்கன்னா அவங்கள மன்னிக்கிறதன் மூலயமாக உங்களால் அவங்க ரெண்டு இந்த அந்த உறவுக்குள்ளே உங்களால் திரும்பியும் பழையபடி கொண்டு வர முடியுங்க. தேவன் அதனால தான் சொல்கிறாரு, டெய்லி டெய்லி இந்த ஜெபத்தை பண்ண சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? நான் உங்களை மன்னித்தது போல் நீங்களும் மற்றவர்களை மன்னியுங்கள்ங்க. இதை பார்த்துட்டு இருக்க யாராக இருந்தாலும், யார் கூட இருக்கிற உறவுகள் ஒடிஞ்சு போயிடுச்சுன்னு கஷ்டத்தோட கண்ணீரோடு துக்கத்தோடு இருக்கிறீங்களா? இல்லைங்க, உங்களுக்கு ஒரு குட் நியூஸு, கண்டிப்பாக அந்த உறவு பெட்டர் ஆகிடும் நம்புங்க. ஏன்னா அவங்க நீங்கள் மன்னிச்சிருங்க, இல்லை மன்னிப்பு கேட்டுடுங்க. கஷ்டமாக இருந்தால் தேவன்கிட்ட சொல்லுங்கள், இந்த உறவு எனக்கு வேணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்களேன். கண்டிப்பாக அது உங்கள் ஒய்ஃபாக இருக்கலாம், ஹஸ்பண்டாக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம், நான் சொன்னது போல் யாராக இருக்கலாங்க, அந்த உறவை சேர்த்து வச்சு பண்ண முடியும். எனக்குள்ளே இருக்கிற எனக்கும் என்னுடைய உறவுக்குள்ளே இருக்கிற ஒரு உறவு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உடஞ்சி போயிடுச்சுங்க, அது முடியவே முடியாதுன்னு ஆயிடுச்சு. ஆனாலும் தேவன்கிட்ட, இசப்பா நீங்கள் எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க, உடந்து போன என்னுடைய உறவுகளை சேர்த்து கொடுங்கன்னு சொல்லும்போது எல்லா உறவுகளையும் தேவன் சேர்த்து கொடுத்தாருங்க. எனக்கு செஞ்ச தேவன் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? காட் பிளஸ் யூ. உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக அந்த பவர் ஆஃப் ஃபர்கிவ்னஸ் நீங்கள் ஃபீல் பண்ணி உங்களை காட் பிளஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். பாய்.